Good morning students, today we are going to see the new exercise 3.4. Question number 2, factorize the following expressions. Subdivision 3 la c squared minus 4c minus 12 அப்படிங்கற சமுக்கு தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் சோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கொடுத்திருக்கதை எடுத்து எழுதிக்கோ c squared minus 4c minus 12 அப்படிங்கறத தான் சோ அந்த c squared க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 இருக்கு சோ ஆல்ரெடி இங்க நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இங்க எதுமே இல்லனா 1 இருக்குன்னு அர்த்தம் சோ 1 ஐயும் இந்த minus 12 ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா minus 12 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஸோ 1 × 12 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 12 அப்படிங்கிறது தான் ஸோ இதை நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த 12 வர மாதிரி நம்ம டேபிளில் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்குறோம் 6 × 2 = 12 4 × 3 = 12 1 × 12 = 12 இதுமாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன் நடுவில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பார்க்கணும் ஸோ மைனஸ் 4 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வரணும் ரெண்டு ஃபேக்டரையும் ஆட் பண்ணலாம் சரியா ஸோ இங்கே பாருங்கள் 6 × 2 = 12 சிக்ஸ்லேருந்து 2 சப் பண்ணால் 4 அப்போ நமக்கு ஆன்சர் வருது ஆனால் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் ரெண்டு பக்கம் வந்திருக்கு அப்போ நமக்கு எங்கே அந்த மைனஸ் வரும் நடுவில் வந்து ஒரு விஷயம் மைனஸில் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு இந்த நம்பர்லேயோ அல்லது இந்த நம்பர்லேயோ மைனஸ் வந்திருக்குன்னு அர்த்தம் சரியாடா ஸோ 6 × 2 = 12 சிக்ஸில் 2 சப் பண்ணால் 4 அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் இருந்திருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும் இங்கே மைனஸ் 4 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் ஸோ அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் மைனஸ் 6 ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 மைனஸ் 6 ப்ளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 4 அப்போ நம்ம ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் ரெண்டு தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம் மைனஸ் 6 அப்படிங்கிறத ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கலாம் 2 அப்படிங்கிறத ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கலாம் ஸோ 6 × 2 = 12 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 12 மைனஸ் 6 ப்ளஸ் 2 போச்சுன்னா மைனஸ் 4 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து எழுதிடலாமடா எப்படி எழுதுவோம் 1c² கொடுத்துருக்கிறத ரெண்டையும் நம்ம ஃபேக்டராக கண்டுபிடிச்சி எழுதிடலாம் ஸோ 6c ப்ளஸ் 2c அதாவது இங்கே கண்டுபிடிச்ச இந்த 6 ஒரு சி கொடுத்தாச்சு இங்கே 2 ஒரு சி கொடுத்தாச்சு இதோட சைன் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இதோட சைன் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த மைனஸ் 12 அப்படிங்கிறத அப்படியே தான் போட்டுக்க போகிறோம் ஓகேவா இந்த நேரத்தை என்ன பண்ணுவோம் இதை ரெண்டையும் எடுத்துக்கணும் இதை ரெண்டையும் எடுத்துக்கணும் ரெண்டு டைமாக என்ன படிக்கணும் நம்ம பிரித்து எழுதிக்கணும் இப்போ பாருங்கள் இது ரெண்டுலேயும் காமனாக நம்ம எதை வெள்ளெடுக்கலாம் அப்படின்னா சி அப்படிங்கிறத காமனாக வெள்ளெடுக்கலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் 1c² ஒரு சி எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு சி மட்டும் இருக்கும் மைனஸ் இந்த 6c சி எடுத்துட்டோம் ஸோ என்ன இருக்கும் நமக்கு 6 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இதில் 12 அப்படிங்கிறத எப்படா பிரிக்கலாம் 6 × 2 = 12 அப்படின்னு பிரிக்கலாம் 12 அப்படிங்கிறத 6 × 2 = 12 பிரிக்கலாம் ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் நம்ம காமனாக எதை வெள்ளெடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்குது இங்கே ஒரு 2 இருக்குது ஸோ 2 என்ன பண்ணலாம் நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம் ஸோ 2 அப்படிங்கிறத காமனாக வெள்ளெடுத்துறோம் எடுத்துகிட்டு என்ன இருக்கும் சி இருக்கும் மைனஸ் இங்கே என்ன இருக்கும் 6 அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு சி மைனஸ் 6 இருக்குது இங்கே ஒரு சி மைனஸ் 6 இருக்குது இது ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம் ஒரு சி மைனஸ் 6 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் சி இருக்கும் ப்ளஸ் இருக்கும் 2 இருக்கும் ஸோ சி ப்ளஸ் 2 அப்போ சி மைனஸ் 6 ரெண்டுக்கும் காமனாக என்ன பண்ணியாச்சு ஒரு விஷயத்தை இங்கே பொதுவாக எடுத்தாச்சு ஸோ ரிமைனிங் உள்ளது என்னது சி ப்ளஸ் 2 அப்படிங்கிறது தான் ஸோ அந்த சி ப்ளஸ் 2 அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டாச்சு ஸோ இப்போ சி ஸ்கொயர்ட் மைனஸ் 4c மைனஸ் 12 அப்படிங்கிறத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கிடைக்குது சி மைனஸ் 6 சி ப்ளஸ் 2 அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் கிடைக்குது நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம் இந்த ஃபஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் இதை ஆட் பண்ணால் கிடைக்கிறதுக்கு ஈக்குவலாக வரணும் அதாவது 1 × 12 = 12 மைனஸ் 12 நமக்கு கிடைக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 ஆகும் ஆட் பண்ணால் மைனஸ் 4 ஆகும் வர மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்போ 6 × 2 = 12 சிக்ஸில் 2 சப் பண்ணால் 4 அப்போ நமக்கு இங்கே மைனஸ் இருந்தால் தான் இங்கே மைனஸ் 4 அப்படிங்கிறது வரும் அப்போ நம்மளோட ஃபேக்டர்ஸ் என்னது மைனஸ் 6 ப்ளஸ் 2 அதோட ஃபேக்டர்ஸாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையாடா இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுப்போம் என்ன போடுவோம் இந்த இடத்துல எந்த டேம் நம்ம கொடுத்தா 0 ஆகும் சிக்கு பதிலாக 6 கொடுத்தீங்கன்னா 0 ஆகும் அப்போ சியோட வேல்யூ என்ன பண்ணலாம் நம்ம 6 போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே சிக்கு பதிலாக மைனஸ் 2 கொடுத்தீங்கன்னா இதுவும் 0 ஆகும் அப்போ நம்ம இதோட டேம் என்ன போடலாம் மைனஸ் 2 சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு கொடுக்கலாம் ஆனால் நமக்கு இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணலாம் சி மைனஸ் 6 சி ப்ளஸ் 2 இதுதான் அதோட வேல்யூவாக எடுத்து எழுதிடலாம் ஸோ இந்த சம்மில் டவுட் இருந்தால் கேட்கலாம்